என்ன என்ன பாக்குற அண்ணனை பார்க்க வந்தியா? மேல மேல போ. என்ன பாக்குற உள்ள போ. கஷ்டத்துல இருக்கிறதுனாக்கா உங்கள்ட்ட பணம் கேட்டு வரோம். இப்படி பண்ணா எப்படிக்கா? அக்கா என்னங்கக்கா, போன விட 10,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய் கொடுத்தீங்கக்கா, இந்த விட 7,500 ரூபாய் கொடுத்துருக்கீங்கக்கா, என்னக்கா கணக்கு இது? ஏய், உன் மூஞ்சில என் பிச்சாங்கைய வைக்க. எங்க வந்தே இன்னா கேள்வி கேக்குற? டேய், இது ஜிந்தாவோட கோட்டடா. போன தபா வாங்கினதுக்கு சந்தா கட்டினியா? கண்டிப்பா வருதா? ஆ, வந்தாச்சுண்ணா. ஆ, ஓகே வந்தாச்சுண்ணா. ஆ, பிரியாணி கடையா? வந்தாச்சுண்ணா. அமைதியா டிஃபன் சென்டரா? ஆ, ஓகே வந்தாச்சுண்ணா. எஸ்கே வா அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன். ஆ, ஆமாண்ணா. சொல்லிடலாமா? ஆமாண்டா, சொல்லிடலாம். சொல்லலாம், நமக்கு தான் பிரச்சனை. ஆமாம், ஜிந்தான் போகணும். சொல்லு அண்ணா. இந்த மணி இல்லைண்ணா, மணி போட்டுருவான். 10 நிமிஷத்துல இங்க வந்து நிக்கிறேன். முந்தி மாதிரி இப்பலாம் பிசினஸ் இல்லனே, எப்படியாவது கொடுத்துறேனே. அத சொல்லத்தானே இவ்வளவு நேரம் காத்திட்டு இருக்கேன். வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்து 2,00,000 ரூபாய் பணம் வாங்கும் போது மட்டும் தெரிஞ்சது. பசங்க வந்து துட்டு கேட்டா மழை வந்துருச்சு, இடி உளுந்துருச்சு, ஊடு காணாம போயிடுச்சுன்னு பீல காட்டுறியா? இங்க கேட்டா சரியா வராது. தலைவர்கிட்ட கூட்டிட்டு போய் சரியா வரு. வா வாடி. என்ன பாக்குறீங்க? புருஷம் பொண்டாட்டி பணம் கொடுக்கல, சிந்தா தலைவன் கிட்ட குமரனுக்கு எடுத்துட்டு போற. வாங்க கொடுத்துறேன். தலைவா, கலெக்ஷன் துட்டு கொடுக்காம எஸ்கேப் ஆக பாக்குறான். அண்ணா போன். ஹலோ, உனக்கு கொஞ்சமா தடி இருக்கா? இன்னைக்கு கூட வசூல் தொழில இறங்கிட்ட. சரி சரி, உன்னை நீ திட்டு கூடாதுன்னு பாக்குறேன். உன் சார்பா அம்மாக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டேன். உன் மிஸ்ஸஸ்க்கு சூப்பர் கேக் கொடுத்துட்டேன். என் செல்லத்துக்கு அருமையான ட்ரீட் கொடுத்துட்டேன். உன்னை நான் பார்க்கணும், எங்க வரணும் சொல்லு. ஹே ஜிந்தா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், ஞாபகம் இருக்கா இல்லையா? சரி சரி, நான் உனக்கு கிராண்டா ட்ரீட் தரணும்னு இருக்கேன். குமாங்குமாங்குமாங்குமாங்குத்து
ஜிந்தா வந்து விட்டா போட்டுடுமா பத்து குமாங்கு மாங்கு மாங்கு மாங்குத்து ஜிந்தா வந்து விட்டா போட்டுடுமா பத்து குமாங்கு மாங்கு மாங்கு மாங்குத்து ஜிந்தா வந்து விட்டா போட்டுடுமா பத்து ஆள பாரு பங்கம் நான் சொல்ல வந்த செய்தி கேளு இந்த அண்ணனோட பேரு தாண்டா ஜிந்தா அவன் பேர சொன்னா வந்து விடும் சந்தா 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 ஜிந்தக்கு 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 ஜிந்தா நடந்தான் பாரு சிங்க நடந்தான் பாரு சிங்க நட சீரு நடந்தான் பாரு வந்தான் பாரு பார்வை பார்த்தான் பாரு பார்வை இல்ல எல்லாரும் இஷ்டம் பாரு அண்ணனோட பேரு தாண்டா ஜிந்தா அவன் பேரு சொன்னா வந்து விழும் சந்தா 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 ஜிந்தக்கு 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 ஜிந்தா ஜிந்தக்கு 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 ஜிந்தா ஜிந்தக்கு 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 ஜிந்தா 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 ஜிந்தக்கு 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 ஜிந்தா 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 குமாங் 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 குத்து ஜிந்தா வந்து விட்டா போட்டுடுவா பத்து குமாங் 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 குத்து ஜிந்தா வந்து விட்டா போட்டுடுவா பத்து 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 கொஞ்சம்
மேனேஜர் சாப்பிட்டாங்களா? எஸ் மேடம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? மேடம், இப்பெல்லாம் வர ஹீரோயின் ஒரு படம் ரெண்டு படம் நடிச்சு காணாம போயிடறாங்க. ஆனா நீங்க இந்த குறுகிய காலத்துல விக்ரம், விஜய், அஜித், விஷால், ஏன் உலக நாயகன் கமலஹாசன் கூடவே நடிச்சிட்டீங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். அப்புறம் என்னோட ஹார்ட் ஒர்க், எனக்கு தெரிஞ்ச டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அண்ட் ஆஃப் கோர்ஸ் நீங்களும். மேடம், ஒரு பர்சனல் க்வெஸ்சன் மேடம். கோ அஹெட். மேடம், உங்க லவர் உங்க மேல ஆசிட் ஊத்துனாரே, அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் என்னோட லவரே இல்ல. Do you understand? உங்க லவர் இல்லங்கறீங்க, அப்ப அவர் யார் மேடம்? இத புரிஞ்சுமா? நீ செப்டானோ, இ மக ஒரு நடிகை. நடிகைனா ஃபேன்ஸ் இருப்பாங்க, சில பேர் டீசன்டா இருப்பாங்க, சில பேர் ஓவர் கிரேசியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஓவர் கிரேசி ஃபேன் தான் நீங்க சொன்ன ஆளு. அப்போ அவர் உங்க மகளோட ரசிகர் மட்டும் தான் இல்லையா? எஸ். பட் ஒரு ரசிகனுக்கும் காதலனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த லிமிட்டை அவர் தாண்டும் போது நான் அவரை அவாய்ட் பண்ணேன். அவனு அந்த ஆள் எமோஷனல் ஆகி இப்புஜிமா மேலே ஆசிட் ஊத்துற அளவுக்கு வந்துட்டா. இதை பத்தி பேசி அவ லைஃப் ஸ்பாயில் பண்ண வேண்டாம்னு நம்ம நினைச்சோம். ஆனா இப்போ எங்க மேலே பிளாக் மார்க் வரும்போது அத பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அதான். அண்ட் என் மேல பட வேண்டிய ஆசிட் எந்த தப்பும் செய்யாத என் அசிஸ்டன்ட் மேல பட்டு அவ சஃபர் பண்றத பாக்கும்போது ஐ ஃபீல் வெரி பேட். மேடம், காதல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Excuse me. நானா மேடம், from film world. உங்க பேரு? I'm Jeeva. Nice name. நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா? லவ்? காதல் ரொம்ப புனிதமானது. Of course. நான் ஒருத்தர காதலிக்கிறேன். யார் மேடம்? சினிமா. கொடுத்தா பாரு திருநெல்வேலி அல்வா. இதோட பேட்டி முடிச்சுக்கலாம். Okay madam. As you all know, I'm going to Dubai. For a shooting. Okay. Okay. Shama. See you all back. All the best, madam. Cheppo. Cheppo naina. Dabbu, dabbu, dabbu. Duddu vandada, na bujjima shooting kaanpuva. Ayyo. Time waste. Ivanukku vera vela illaya. Inme, flight year varaikkum, ivan ivukitta pesikitte irpa. சும்மா இருக்கும் போது நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களான்னு கேக்குறேன். உனக்கு குழப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா, நீ எப்படி அங்க வந்த? ஆமா, நீ பாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு துபாய்க்கு போய் உட்காந்துருவ. உன்னை பாக்கணும்னு தோணுச்சு. என் ஃப்ரெண்ட் ரிப்போர்ட்டர், அதான் அவன் கூட உள்ள வந்துட்டேன். உன்னை பார்க்காம பேசாம தூங்காம இன்னும் ஒரு வாரம் நான் எப்படிதான் இருக்க போறேனோ. அப்படியாலி மெசேடா. கஷ்டம்தான், இனிமே ஐயாக்கு சாப்பாடு கூட இறங்காது. அதனால நீ என்ன பண்ற, எனக்கு டிஃபன் கொடுத்துட்டு போயிட. டிஃபனா? சரி சரி, அட்லீஸ்ட் ஒரு கிச்சடியாவது கொடு. என்னது? கிச்சடியா? அதான் கிச்சடி. கிசடி கிசடி. ஹலோ, அம்மா பக்கத்துல இருக்காங்க. என்ன நீ உங்க அம்மா கிட்ட உமா கேட்ட மாதிரி சும்மா சவுண்ட் விடுற? வேண்டாம்டா. ஆஹா, கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் எங்க கொடுத்த? இது நான் போனஸா? நீ துபாய் போயிட்டு வர வரைக்கும் இது தாங்கும். கிரண், எனக்கு செகண்ட் லைன் வருது, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். I love you, I love you, I love you. Bye. Okay da. Bye. ஜீவா எங்க இருக்க? இப்போ ஈசியா ரோட்ல இருக்க. உடனே நம்ம ஸ்பாட்டுக்கு வா. ஜிந்தா, எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போற? நம்ம காலேஜ்ல படிக்கும் போதே இந்த வசூல் தொழில இறங்கிட்ட. கேட்டா உங்க அப்பாவோட தொழில்ல. இப்ப என்னடனா அந்த வசூலியே சாக்க வச்சுட்டு கத்தி துக்குறதுக்கு வந்துட்டியே. உன்னை சுத்தி ஒரு கூட்டம், ரத்தம், குடி. வேண்டாம் ஜிந்தா. நீ ஊரு விட்டு வந்து ஒரு வருஷம் இருக்குமா? ரெண்டு வருஷம் ஆச்சு. ஆனா நேத்து வந்த மாதிரிதான் இருக்கு. எப்பவுமே புரிஞ்சுக்காம என் மேல கோவப்படுற எங்க அப்பா, என் மேல உயிரையே வச்சிருக்க எங்க அம்மா, என் தங்கச்சி, இவங்களையெல்லாம் விட்டு எப்படி பிரிஞ்சு வந்தேன்னு இப்போ நினைச்சா கூட மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா என் தங்கச்சி மட்டும் அடிக்கடி எனக்கு கால் பண்ணுவான், அதான் எனக்கு இப்ப இருக்கிற ஒரே அறுதல். இவ்வளவு ஃபீல் பண்ற? After all, ஒரு காதல், காதலுக்காக வீட்டை விட்டு வந்துட்டேன்.
ஜிந்தா, உனக்கு வேணா என் காதல் ஆஃப்டர் ஆல் இருக்கலாம். ஆனா என் காதல் எனக்கு உயிர். ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். டேய், அவ யாருன்னு காட்றா. நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வேண்டாம் ஜிந்தா, எப்போ என் குடும்பம் என் காதல் ஏத்துக்குதோ அன்னைக்குதான் எங்க கல்யாணம். ஏய் ஜீவா, நான் ஃப்ரெண்டுடா. உங்க அப்பா அம்மாவை சம்மதி கேட்க வேண்டியது ஏன் பொறுப்புடா? சொல்லு, யாரா 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 அந்த பொண்ணு சொல்றா? ஹலோ, சொல்டா. ஜிந்தா ப்ளீஸ், அதை மட்டும் என்கிட்ட கேட்காத. ஏன்? நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ப்ளீஸ், என்னை கம்பல் பண்ணாத. ஜிந்தா அண்ணா, நாங்க நான் பயந்துருவோமா? இப்போ சொல்றேன் கேட்டுக்க. நான் வாங்கின 13 லட்சமும் வட்டி காசு 3 லட்சமும் நான் தர முடியாதுடியே. நான் கை நாட்டு போட்டு கொடுத்த வெத்து பேப்பரு, பிராமிசரி நோட்டு, செக்கம் எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரிய முடியும்? என்ன சும்மா ஜிந்தா பந்தா ஜிந்தா பந்தான்னு படம் காட்டிட்டு இருக்கேன்? இனிமே ஜிந்தாவுடைய பப்பிக்கு உங்களை விட ஒரு சூப்பர் வசூர் பார்ட்டி. ஒருத்தன் கீரான், யாரு யாரு? தடால்டா தடாலு, தடால் கோவிந்தன். இப்போ நான் அவனுடைய ஆளு. ஏய், உனக்கு பணம் கொடுக்க வேணாம்னு சொன்னது தடால் கோவிந்தன் தான். உன்னால முடிஞ்சா அவன் கையில வந்து இப்போ ஜிந்தாவே சும்மா அவனை சங்கர்த்துருவேன். போன வைடா ஜிந்தாவுக்கு ஜாலரா தட்டுற பூம்பு மாடு. பாட்டி ரொம்ப சூடா வருது. வந்தவ வர ஜிந்தாவ கண்ட வழுகடா. கழட்டுடா சட்டையை, கழட்டினல்ல பனியனியா கழட்டுடா.
அப்தால் சொல்லு. நீ சொன்ன ஏரியாவில போய் விசாரிச்சா கார்பரேஷன் ஸ்கூலுக்கும் மார்வாடி கடைக்கும் நடுவுல ஒரு துக்கு சந்தல கீதுப்பா. ஊட்டாண்டா பூந்து பார்த்தா அவன் பொண்டாட்டி மட்டும் இருந்தாப்பா. அவன் கை மேல கொஞ்சம் கலாய்க்கலான்னு பார்த்தேன், அப்புறம் வேண்டான்னு விட்டுட்டேன். ஏன்னா அவளை கலாய்ச்சா நீ என் மூஞ்சில கலாய் பூசிடுவியே. பாண்டி எங்க இருக்கான்னு கேட்டா அது சொல்லுதுப்பா. மெயின் கேட் பக்கத்துல நம்ம பசங்க நாலு பேர் நிக்க வச்சிருக்கிறேன். அவுட்டர் கேட் பார்டர் ஆண்ட 16 பேரை பொருளோட சுத்தி நிக்க வச்சிருக்கிறேன் தலைவா. பாண்டிய பார்த்ததும் கோழி அமுக்கிற மாதிரி கபக்குன்னு அமுக்கி பிடிச்சி வச்சிடறேன். அப்பால நீ வந்து பத்தைய போட வேண்டியதுதான். ஆமா தலைவா, அந்த சவுண்ட் பார்ட்டி தடால் கோவிந்தனுக்கு உன் சவுண்ட காட்டுனியா. ஊதிட்டியே தலைவா. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க தலைவா, ஜிந்தாவுடைய பந்தா என்னைக்குமே குறைய கூடாது. அப்படி குறைஞ்சா ஏன் உசுர குடுத்துருவேன். என்ன ஒரு கோழி காலத்தை திருகிடுச்சு. நீ என்ன பண்ற? அலேக்க வந்து அள்ளிக்கிற. சரி, நான் பாத்துக்கிறேன். சொல்லு.
பார்த்து சொல்டா. மேடம் 11th 12th அவுட்டோர் போறாங்க, 13th ரிட்டர்ன் வராங்க. நான் என்ன கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். ஹாய் மேனேஜர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க சார்? மேடம் இருக்காங்களா? மேடம் இருக்காங்க சார். எங்க இருக்காங்க? மேடம் இருக்காங்க சார். சார் மேடம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே சார். துவா. குட் மார்னிங் மேடம். ரா ரா. ஏனா ஆடிட்டர் வரலையா? சீஃப் வந்து இம்பார்ட்டன்ட் விஷயமா பாம்பே போயிருக்காரு. கிரண் மேடம் தான் ஃபோன் பண்ணி ஏதோ வர்க் இருக்குன்னு சொன்னாங்க. அதான். ஓ அப்படியா? ஆ கூச்சோ. அவனு டீ காஃபி ஏதோ தாகுத்தாரா? எதுக்கு? வீட்ல இருந்து வரும்போது சாப்பிட்டு வந்திருப்பல. ஆமா முன்னெல்லாம் அக்கௌண்ட்ஸ் பார்க்க வரும்போது சூட் கேஸ் பேக் எல்லாம் கொண்டு வருவீங்க, இப்படி அதுவும் லேதா? ஓ மச்சி போயாரா? ஆ மறந்துட்டேன். அதுவும் நல்லதா போச்சு. இப்படி புஜிமாக்கு ஸ்டமக் பெயினும் தானே கோசரம் நோ நாளைக்கே வஸ்தாரா? ஓகே மேடம். அப்ப நான் நாளைக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். கிரண் மேடம். ஓ வந்துட்டீங்களா? மல்லிகா ஏ ரூம்ல டேபிள் மேல ஃபைல் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். உட்காருங்க. ஓகே மேடம். ஜோரோ கிரியேஷன்ல இருந்து அக்ரிமென்ட் காப்பி அனுப்பி இருந்தாங்க, அதுல சில பாயிண்ட்ஸ் புதுசா சேர்த்திருக்காங்க, அது எங்களுக்கு புரியல இல்லமா? ஆ அவனோ அவனோ. அதுக்காக தான் ஃபோன் பண்ணி ஆடிட்டர் வர சொன்னேன். அவங்க உங்களை அனுப்பியிருக்காங்க. சோ நம்ம பார்க்கலாமா? ஷூர். குடு ஜீவா. எஸ். இதா அக்ரிமென்ட் காப்பி. இதுல மூணாவது பாயிண்ட் படிங்க. அக்ரிமென்ட் காப்பி ரெஃபர்ஸ் டு ஏமா லேடிஸ் கிளப்ல மீட்டிங் னு சொன்னே. நீ கிளம்பலையா? டைம் ஆல இல்ல, ஃபங்க்ஷன் போஸ்ட்போன் ஆயிப்போயிந்தி. அதா நான் போல. மீரோ அக்கவுண்ட்ஸ் சூடு. என்ன பிளான் எல்லாம் ஊத்திக்கிச்சா? பிளான் 1 ஊத்திக்கிட்டாலும் நம்பர் 2 வச்சிருக்கோம்ல. வெயிட் அண்ட் சீ. அம்மா ஏதாவது குடுத்தியா? நான் கேட்டேமா, அவர் வீட்ல சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு. அவர் வேண்டாம் சொல்லிட்டா? நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நாம தானமா கவனிக்கணும். அப்படியா? மல்லிகா. என்ன மேடம்? மஞ்ச நீல் தீஸ்கோரா. ஐயோ அம்மா. மல்லிகா get the apple juice. வசூல் ராணி நல்லா தூங்கி ரெஸ்டட். ஏதோ பிளான் நம்பர் 2ன்ற அதாவது வொர்க் அவுட் ஆதா பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்ஸ். நாக்கா நல்லா கலக்கிட்டியம்மா? சக்கரை சொன்னேன். நீங்க சொல்லுங்க மல்லிகா. இது ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு, நான் அப்புறம் சாப்பிடுறேன். இல்லம்மா இது உங்களுக்காகவே ஸ்பெஷலா கலக்கனது. நாக்கா வதுமா? இல்லம்மா நீங்க சாப்பிடுங்க. நாக்கா வதுமா? இல்லம்மா. சாரி மல்லிகா. என்ன இவ்ளோ கேர்லெஸா இருக்க? எவ்வளவு காஸ்ட்லி Dress தெரியுமா? வது வது துட்டாத புஜிமா. அவ தெரியாம செஞ்சிட்டா. நீ உன் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அவரை சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பிச்சிடு. ஹலோ யாரு? அப்படியா? ஓகே சார் நான் சொல்லிடுறேன். போன்ல யாரு? ப்ரொடியூசர் ரமேஷ் ரெட்டிக்காரு போன் பண்ணாரு. நீங்க இருக்கீங்களான்னு கேட்டாரு. ஆமான் சொல்லிட்டேன். உடனே வரேன் சொல்லிருக்காரு. ஐயோ ரமேஷ் ரெட்டிக்காரா? பெத்த பட்டி சார் ஆச்சே. மன இன்டுக்கு வசாரா? அவனு அவனு. ஐயோ உடனே Dress change பண்ணி வந்தறேன். ஓகே மா. ரெண்டே ரெண்டு நிமிஷம். ஓகே அப்பா. இந்த ஒரு வாரம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ மட்டும் தான் கஷ்டப்பட்டியா? நானும் தான். உங்களுக்காக ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையாவது கொஞ்சம் வாங்க முடியுமா ப்ளீஸ்? என்ன கிரண், உனக்கு தான் தெரியுமே நான் யார்கிட்டயும் அதையும் வாங்க மாட்டேன்னு. அப்போ நான் யாரோவா? ப்ளீஸ் கிரண் என்ன புரிஞ்சுக்கோ. நீங்க தன்மான சிங்கம் தான், ஒத்துக்கிறேன். பட் ப்ளீஸ் 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 எனக்காக. ஓகே உனக்காக வாங்கிக்கிறேன், பட் ஆன் ஒன் கண்டிஷன். என் கணக்கு செல்லும், நீ எது சொன்னாலும் ஓகே. ஓகே முதல் முதல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்துப்போமா? ஐயோ ஏய் இத யார்கிட்ட காட்ட கூடாது. ஓகே ஓகே கொஞ்சம் பக்கத்துல வாயே. இது எப்படி இருக்கு? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னம்மா நீ மூணு புடவை ஆச்சே, வத்து வத்து வத்துன்னு சொல்லிட்டு இருக்க. போதும் போதும் மணி ஆச்சே, ரா ரா கிளம்பலாம். அம்மா 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 அம்மா. ஐயோ மல்லிகா
ஏன் மல்லிகா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என் பொண்ணு வெள்ளை, அந்த ஆடிட்டர் பையன் இருக்கான அவனும் வெள்ளை, இந்த வெள்ளை வெள்ளை சேர்ந்துட்டா வச்சுக்கோ, நான் அவ்வளவுதான் போயிந்தி. என் வசூல் போயிந்தி, என் ப்ரொடியூசர் டப்பு எல்லாம் போயிந்தி, என் பங்களா போயிந்தி, என் கார் போயிந்தி, என் ஃபிகர் போயிந்தி, அத்தனையும் போயிந்தி. காதல கமல காணோம் எக்கடா? அது அது ஐயோ அவனு கமல் என் கையில இருக்கு, நான் அவ்வளவு சீக்கிரம் குடுத்துருவேனா? கேளுங்க. இல்ல கிரண், அது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு ரொம்ப க்ளோஸ், அவன்கிட்ட மட்டும் நம்ம காதல பத்தி சொல்லுவோமா? அப்போ நீங்க என்ன நம்பல? அப்படி இல்ல கிரண், நம்ம ரெண்டு பேரும் இப்பவே போய் கல்யாணம் பண்ணிப்போம், பிரஸ் கூப்பிட்டு விஷயத்த சொல்லுவோம், அப்புறம் உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் இல்ல இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியட்டும். இப்போ உங்களுக்கு திருப்தியா? கிரண் ஒரு நிமிஷம், இப்ப நான் என்ன சொல்லிட்டு நீ எமோஷனாற? ஏதோ என் ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம காதல பத்தி சொல்ல நினைச்ச அவ்வளவுதான். யார்கிட்டயும் நம்ம விஷயத்த சொல்ல கூடாதுன்னு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல? ப்ராமிஸ் பண்ண நான் மறக்கல, இருந்தாலும் ஓகே, இந்த டாபிக் ஓபன் பண்ணது தப்புதான். இனிமே நம்ம காதல் மேல சத்தியமா நம்ம காதல பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சி கிரண், ஐ திங்க் எனக்காக உங்களை ரொம்ப நாள் காக்க வச்சுட்டு ஐம் வெரி சாரி. நம்ம காதலுக்காக உங்களோட ஃபேமிலியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டீங்க, இனிமே என்னோட கரியரே போறாலும் பரவாயில்ல. எங்க அம்மா என்ன சொன்னாலும் இனிமே நான் ஒத்துக்க போறதில்ல, இனிமே எனக்கு எல்லாமே நீங்க தான். ஜீவா சார், ஹையர் ஆபீசர் வரா சார். இருக்கு சார், இவன் தான் பாண்டி, மார்க்கெட்டில் செத்தவன், இவன் பேர் தான் ஜிந்தா, அக்யூஸ் நம்பர் ஒன். இவனோட ரைட் ஹேண்ட் சேவல் அப்துல், வட்டி காசு வசூல் பண்ணுறவன். இந்த கேஸுக்கு சாட்சி சொல்ல எவையா வருவான்? இருக்கு சார். யாரியா யார் சார்? ஜிந்தா கொலை செய்யும் போது பார்த்த ஒரே சாட்சி, ஐ விட்னஸ், பேர் தடால் கோவிந்தன், இவனும் ஒரு ஃபினான்ஸ் பார்ட்டி, இவங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் தகராறு. ஸோ இப்போ நீங்க எனக்கு அரசுவான் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒன் ஹவர்ல, ஒன் ஹவர்ல, ஜஸ்ட் ஒன் ஹவர்ல ஜிந்தாவை கும்பலோட தூக்க நான் ரெடி சார். உங்களுக்கு ஏன் இந்த கேஸ்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? சின்ன வயசுல இருந்து ஏதாவது செஞ்சு சாதிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை சார். ஆர்வ கோளாறு நீங்க தலை விடுறது, எங்க தலை உருடுறதுக்கா? யோ கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு? ஆயிடுச்சு சார். குழந்தை இருக்கா? இருக்கு சார். எத்தனை பசங்க? ஒன்னே ஒண்ணு. ஆனா பொண்ணா? பொண்ணு சார். போச்சுரா. ஆமா, தவழ்ற வயசா, துள்ற வயசா, பறக்கிற வயசா? துள்ற வயசு. என்ன படிக்கிற உன் பொண்ணு? சார் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கா. ஏன் உன் பொண்ணுக்கு ஒரு இன்ஜினியர் சீட்டோ டாக்டர் சீட்டோ கிடைக்கணும்ன்ற ஆசை இல்லையா? ஆசை இருக்கு சார். பட் கர்நகரா, உன் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் மெடிக்கல் சீட், ஓகேயா? தேங்க்யூ சார். நமக்கு எந்த ஊர்யா? சொந்த ஊர் சேலம் சார். சேலம் தானா இல்ல பக்கத்து ஊரா? ப்ராப்பர் சேலம் தான் சார். அடுத்த வருஷம் சேலம் டிஸ்ட்ரிக்ட்க்கு நீ தான் எஸ்பி, டைரக்ட் ப்ரமோஷன் சார். தேங்க்யூ வெரி மச் சார், சோ கைண்ட் ஆஃப் யூ சார். இதான மர்டர் ஃபைல், நான் படிச்சு பார்க்கறேன். நோ சார், இது ஆக்சிடென்ட் கேஸ். இந்த கேஸ் எடுத்து போய் 10 வருஷம் ஆச்சு சார். நம்ம எஸ்பி இப்பே சேலத்துல டேரா போடுறதுக்கு தயாராயிட்டார். சாரி சார். சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பிறந்திருச்சு நேரம். என்ன கர்ணா, இப்ப என்ன சொல்றேன் இப்படி திரும்பி பாக்குற? கண்ணா, நான் இப்ப வெறும் கருணாகரன் இல்ல, எஸ்பி, எஸ்பி கருணாகரன், சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் ஃபார் சேலம் டிஸ்ட்ரிக்ட். அண்டர்ஸ்டாண்ட்? இனிமே ஏன் பேரு கேட்டா? நீ மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டி வயித்துல வளர்ற குழந்தை கூட கண்ணா வாய மூடிக்கும். இப்ப பாரு கண்ணா, சேலம் டிஸ்ட்ரிக்ட் இனிமே ஐயாவோட பேரை கேட்டா 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 சும்மா அதிரும் இல்ல. வட்டா
ஹேய் ஐயா சித்தப்பா. ஹாய் மகேஷ், எப்படி இருக்க? அப்பா இருக்காரா? ஆ இருக்காங்க. தேங்க்ஸ் டாடி. ஹலோ, எங்க போற? ஜிந்தா பாக்க போறேன். ஜிந்தா முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. நானும் முக்கியமானவன் தான் சார். ஹலோ சொல்றேன்ல. யார் மேல கை வச்ச? யார் மேல கை வச்ச? யாரு தெரியுமா? அரே ஜிந்தா பாய், டென்ஷன் மத் கரோ, ஏ சோட்டி சி பாத் ஹை, டேக் இட் ஈஸி ஜிந்தா. சோட்டி சி பாத் நஹீ நஹீ, மேரே மா, மேரே பீவி, மேரே பச்சே சே ஜியாதா மேரா தோஸ்த் ஹை, சம்ஜே? டிஜிபி, கமிஷனர், எம்பி, எம்எல்ஏ, ஏய் இந்த பதவியில நான் போட்ட பிச்சரா? ஆனா இந்த உடம்புல இருக்க உயிர் என் நண்பன் போட்ட பிச்சரா? ஏய் ஏய், நீங்க எல்லாம் எலெக்ஷன் நின்னீங்க, எப்படி நின்னீங்க? என் படத்தை நான் வாரி வாரி அரைச்சேன், அதனால தான் ஜெயிச்சீங்க. ஏய், என்ன ரவுடிகளா சேர்ந்து அடிச்சப்போ நீங்க யாரும் என் உதவிக்கு வரல. ஆனா என் நண்பன் தான், அவர் ரத்தத்தை கொடுத்து என்ன காப்பாத்தினா. நீங்க இல்ல ஜிந்தா, அவர் கைய மேல படவே இல்ல. நிஜமா? இல்ல ஜீவா, இல்ல. என்ன மூட போட்டாக சேவல் தலைவா? வாங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், நீங்களும் வாங்க சார், வாங்க வாங்க. ஜிந்தா எனக்கு பசிக்குது ஜிந்தா. ஏய் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பசிக்குதுன்னு சொல்றல்ல, என்ன பாக்குற? போடு என்ன படிக்கிற? என்ன தம்பி, எங்களுக்கு எல்லாம் எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? அது அதுக்குன்னு நேரம் காலன்னு ஒன்னு வரணும்லமா. அப்ப சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து தாலி கட்டு, நேரம் தன்னால வந்துரும். பொண்ணு ரெடியா இருக்கு, அப்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதானே. ஆனா பொண்ணு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பொண்ணு கொஞ்சம் கூச்ச சுபாவம், அவங்க அம்மா வேற ஆர்த்தடாக்ஸ். அப்படின்னா ஒரு அனசின்னா நோவல் ஜனம் கொடுத்தா உடம்பு சரியா போயிடுப்போது. இல்ல அத்த, ஆர்த்தோடக்ஸ்ங்கிறது வியாதி கிடையாது, ஆச்சாரமான குடும்பம், ரொம்ப கட்டுப்பாடோட வளர்க்கறாங்க போல இருக்கு. இல்ல தம்பி? ஆமா. அப்போ பொண்ணு வெளியில போகும்போது தூரத்துல இருந்தாவது உனக்கு காட்டுப்பா. ஆ அது வேணா என்னால முடியும். ஷூர் ஷூர். ஜின்னா, I'm very sorry. அம்மா வைஃப் எல்லாரும் இருந்ததால நான் அப்படி சொல்ல வேண்டி வந்தது. ஆனா என் காதல பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு என் காதலி கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாத. ஓகேடா. வணக்கம். சார், தாகுதானுக்கு எதேனா தப்பிச்சேதா? டப்பு எப்படி ஸ்டாப்? ஒக்க நில அவாசம் பண்ணி ஹீரா ஹீரா பிசினஸ் டல்லு. முந்தலாக வியாபாரம் பிக்கப் லேது. அபத்தம், நீ அபத்தம் செப்பக்கோ. ரெட்டி, நீ ஏன் கிட்ட பணம் வாங்கிட்டா இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸே கட்ட இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்க, ஏன் கிட்ட போய் சொல்றியா? ஏய், உன் பிசினஸ் எப்படி நடக்குதுன்னு உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். ரெட்டி, உனக்கு ரெண்டு கண்ணு, ஆனா இந்த ஜிந்தாவுக்கு உடம்பு பூரா கண்ணுடா.
ஏய் என்னடா பாக்குறேன், ஏய் நாளைக்கு படம் இங்க இருக்கணும் புரியுதா ஜான்சன் நாயுடு, பில்டிங்கே அடிச்சு நொறுக்கிடுவேன், பணம் வரணும் புரியுதா? போன் போடு. ஜீவா ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம், ஏன் டென்ஷனார? காம்ப்ளெக்ஸ்குள்ள தான் இருக்கேன், ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல வந்துருவேன். என்ன ஜீவா இவ்வளவு நாழி? ஓகே ஓகே, அவ வந்துட்டாளா? உனக்காக தான் உள்ள வெயிட் பண்றா. சாரி, அது டிராஃபிக்ல லேட் ஆயிடுச்சு. உள்ள போய் நல்லா உத வாங்க போறேன். அவ எது கொடுத்தாலும் வாங்கிறவா. சரி வா, சீக்கிரம் போலாம் வா. சாரிடா செல்லம், ப்ளீஸ் 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 கோச்சிக்காதடா. ப்ளீஸ் கிரண், கிரண் சாரி கிரண், ப்ளீஸ் கிரண், கிரண் ப்ளீஸ் டி டி டி. ஏய் எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன வேணும்? டிவிடி இருக்கா? மிஸ்டர், இது செல் ஷாப், பக்கத்து கடையில் போய் கேளுங்க. சாரி ஜீவா. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, கூல் கூல். என்ன நீ சொல்லாம உள்ள வந்துட்ட? சாரி ஜீவா, நீ இல்ல உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதையும் கேக்குற? நம்ம கடையில் வந்து ஒருத்தர் கிரண் இருக்காளே. பங்காளி, உன் தம்பிய போட்டவன் பேரு ஜிந்தா. இனி நீ ஆச்சு அவன் ஆச்சு, கண்ணு நீ வாடி செல்லும். தடால, நீ ஜிந்தான்னு சொன்னதும் பார்ட்டி பந்தாவா இருக்கு நினைச்சா? பேர பாரு ஜிந்தா அஜிந்தா அஜிந்தா அஜிந்தா. ஏ, நீ இனிமோ பெரிய லேடி சென்டிமெண்ட்ல பாப்பியாம. அதான் லேடிஸ விட்ட உன்னு இங்க வர வச்ச. ஆமா, பொம்பளை தான் புடவையை கட்டிக்கின்னு நகைய மாட்டிக்கின்னு இருக்கோம். நீ நான் சுட்டிதார போட்டு நீ உள்ள நகைய மாட்டின்னு இருக்க, நடு அகுடு எடுத்து கூந்தல வாரி விட்டுன்னு இருக்க. பங்காளி, ஏதோ ஒண்ணு குறையற மாதிரி இல்ல? பூ வச்சா கரெக்டா இருக்கும். அப்படி போடு பூ. அப்படியே கிதுல பங்காளி, பூ வச்சோன்னு மூடு வருதுல்ல, சுடிதார் போட்டுன்னு இருக்கிய, எங்க துப்பட்டா துப்பட்டா துப்பட்டா? என்ன கோவம் வருதோ ஜிந்து? வரணும் கோவம் வரணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அது நம்ம சிங்கம்,
சிங்கம் ஒன்னு சிலுத்துக்கிறியா? சிட்டிக்குள்ள எல்லாம் சிங்கம் தெரிஞ்சா கவர்மெண்ட் பூச்சி ஜூக்குள்ள போட்டோம். பார்த்த ஜெமினி சர்க்க சிங்மாஸ்டர் மாதிரியே இருக்கான்ப்பா. இவன் மேல கைய வச்சா அது எனக்கு தான்பா சிங்கம். நம்ம பசங்களை விட்டாவே கீழே மெச்சி ஏச்சே துப்பிடுவானுங்க. என் பங்காளி பணத்தை தானே நான் பார்த்தேன். ஆனா இப்போ நீ சாவரத்துக்கு என் கண்ணு முன்னாடி பார்க்க போறடா. எல்லாரும் சாவரத்துக்கு முன்னாடி நீ உதவியம்ம சங்கு. நீ சாவரத்துக்கு முன்னாடி நான் ஊத சொல்றா உனக்கு சங்கு. டேய் ஊதுடா சங்கு. ஹலோ, எஸ் ஆடிட்டர் ஜிவா ஸ்பீக்கிங். சார், நான் உங்க ஃபைல் பார்த்துட்டு இருக்கேன், அமுச்சிடுறேன். தேங்க்யூ. ஹாய் கௌசல்யா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனா, நீங்க எப்படினா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கமா. பணம் வந்து சேர்ந்துச்சா? வந்துச்சுனா வாங்கிட்டேன். ஏய், இது அப்பாவுக்கு தெரிய வேணாம். தெரியாதுனா, நான் பார்ட் டைம் ஜாப் பண்றேன்னு போய் சொல்லிட்டு வரேன். தப்பு இல்லம்மா, அண்ணனுக்காக தானே போய் சொல்ற. நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேனா. வெரி குட். நல்லா சாப்பிடு, அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கோ, சந்தோஷமா இரு. நீங்க இங்க சந்தோஷமா இருந்தா தாமா நான் இங்க நல்லா இருக்க முடியும். கௌசல்யா, என் உடம்பு மட்டும்தாமா இங்க இருக்கு, என் மனசு பூரா உங்களை சுத்தியே இருக்கு. அம்மா எப்பவுமே உன்னை பத்தினா பேசிட்டே இருப்பாங்க, நான் தான் அப்ப அப்ப சமாதானப்படுத்திட்டு இருப்பேன். ஆமா, அண்ணி எப்படினா இருக்காங்க? அண்ணி பாப்பீங்களா? டைம் கிடைக்கிறப்ப பாப்பேன். பாக்குறப்ப நான் கேட்டதா சொல்லுங்கண்ணா. ஓகே கௌசல்யா, எனக்கு செகண்ட் லைன்ல கால் வருது, நான் பேசிட்டு அப்புறம் கூப்பிடுவா. ஓகே கௌசல்யா.
ஹலோ டாமிட், யார் கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? என் சிஸ்டர் கூட பேசிட்டு இருந்தேன். உன்னை ரொம்ப விசாரிச்சா. அப்படியா? ஹே, அவ நம்பர் கூட எனக்கு அவ கூட பேசணும்னு ஆசையா இருக்குடா. வேண்டாம் கிரண், அவளே வீட்டுக்கு தெரியாம தான் பேசிட்டு இருக்கா. விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சேர்ந்து தானே இருக்க போறோம். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? அது சரி, இப்பயே எனக்கு கால் பண்ண. நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு மீட் பண்றோம். ஹே, இன்னைக்கு ஷூட்டிங் இல்லையா? இருக்கு ஷூட்டிங். அது இதன் டைட் ஷெட்யூல் வச்சுக்கிட்டு இன்னைக்கு எதுக்குடா? ஹலோ, நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நம்ம காதல வெளிப்படையா சொன்ன நாள். சோ கண்டிப்பா நம்ம மீட் பண்றோம். 3rd year anniversary கொண்டாடுறோம். கொண்டாடிட்டா போச்சு. புரியாம பேசாத ஜீவா, இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு. நீதான் ஏதாவது செய்யணும். சொல்லிட்டல்ல, கவலைய விடு, ஷூட்டிங் போ. ஐயாவோட பிளான் என்னன்னு உனக்கு அங்க தெரியும். ஜிமா வாமா, ஷூட்டிங்க நேரம் ஆயிடுச்சு. வரேமா, உன்னை நம்பிதான் போறேன். ஓகே. என்னங்க என்னாச்சு? சுகுணா சித்திக்கா? அம்மா, நம்ம உடனே கிளம்பலாம். மேனேஜர், டிக்கெட் புக் பண்ணுங்க. ஓகே மேடம். நான் ப்ரொடியூசர் கிட்ட பேசிட்டு வந்துறேன். டைரக்டர், ஒரு நிமிஷம். ஹலோ, அர்வின் டிராவல்ஸ். சார், எனக்கு சுகுணா சித்தினா ரொம்ப இஷ்டம். சோன கட்டாயம் போய் தான் ஆகணும். ஆனா உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு. உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் படம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடி. பட் எங்க அம்மா விட மாட்டாங்களே. எப்படியாவது எங்க அம்மா கிட்ட நைஸா பேசி அவங்கள மட்டும் பூசலுங்க. நாம ஷூட்டிங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரிமா. அப்ப டைரக்டர் சார் நாங்க. மேடம், ஒரு விஷயம் சொல்றேன். தப்பு எடுத்துக்க கூடாது. படத்துலயே இந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன். அதனால ப்ரொடியூசர் ஏற்பட செலவு பண்ணி இது மாதிரி செட்டு போட்டிருக்காரு. மேஜர் சார், நீங்க சொல்லக்கூடாதா? மேடம், மேடம் இந்த நேரத்தில் கிளம்பிட்டாங்கன்னா ரொம்ப டென்ஷனே வேற ப்ரொடியூசர். அதனால தயவு செஞ்சு இப்ப நீங்க மட்டும் கிளம்புங்க. மேடம் இருந்து நடிக்கட்டும். நான் வந்து ஷூட்டிங் முடிச்ச உடனே அப்படியே ஃளைட்டை அனுப்பிடுறேன். ஓகே? வெடிங்க பாரு. என்னது? அம்மா வந்துச்சுட்டு நான் மட்டும் தனியா வா? முடியவே முடியாது. நம்ம போலாமா? மல்லிகா, திங்ஸ் எல்லாம் எடுத்து கார்ல வை. ஓகே டாக்டர் காரு, மீரி செப்பந்தி, எனக்கு உங்க கஷ்டம் புரியுது. ஆனா கரெக்டா 6 மணிக்கு புஜ்ஜிமாவை நீங்க அனுப்பிச்சிருவீங்களா? 5:59 க்கு பாப்பாவை சேஃபா ஊருக்கு அனுப்பிச்சிரேன். மல்லிகா, நீ புஜ்ஜிமா பாகா சூஸ்கோ. நான் அங்க ரீச் ஆனதுல ஃபோன் பண்றேன். ஓகே மேடம். கம் மேனேஜர். எஸ் மேடம். ஸ்டார்ட் கேமரா, ஆக்சன். இன்னைக்கு என்னடி அம்மா விசேஷம்? பாக்கப்பட போற மாமே பாஸ் ஆயிட்டானே. என்னது? என்ன மேடம், ஹேப்பி மூல பேச வேண்டியது இப்படி பேசுறீங்க? எனக்கு சித்தி ஞாபகம் வந்துடுச்சு. ஏய் டைரக்டர், போறீங்க? இது வர சார். டைரக்டர், என்னையா என்னையா பிரச்சனை? அவங்க போறேன்னு அனுப்பி தொலைக்க வேண்டியதானயா? நாளைக்கு திரும்ப கால் செய்து கேட்கும் போது பெரிய பிரச்சனை வரும்யா. ஐயோ, நான் படம் எடுக்க வந்த பாவத்துக்கு அண்டவுண்டெல்லாம் குடிய வேண்டியிருக்கியா? யோ ப்ரொடக்ஷன், தண்ணியாவது கொடுத்து தொலையா. நீங்க போகலாம். மேனேஜர், இப்ப பார்த்து குவார்டர் எடுத்துட்டு கவுந்துருவாயா? என் கார்லயே நான் கூட்டிட்டு போயிடுறேம்மா. வேணா சார், ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். நான் என்னோட கார்லயே போய்க்கிறேன் சார். நான் கிளம்புறேன். இந்தாங்க சார். அல்வா தானே? குடு குடு. டைரக்டர், உனக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை சொல்லி தொலையா. ஹே கப். Bye!
சரியான நேரத்துல வந்து பணம் கொடுத்ததுனால தான் அவனை காப்பாத்த முடிஞ்சது.
அதனாலதான் நாங்க வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வரலாம். வேண்டாம், அண்ணன் சொல்லிட்டாரு, உங்ககிட்ட பணம் கூட சொல்லிட்டாரு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. அனுதி நீ வா 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 வா. ஹாய் அப்துல். வாணாஜி வாணே, உங்களுக்கு அண்ணன் வீட்டில் இருக்கேன். வாணே வாஜி வா. பாண்டிச்சேரியில வேலை முடிஞ்சிருச்சா? பாண்டிச்சேரி முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. ஆமா, எல்லாரும் ஏன் மாப்பிள்ளை கேட்டப்ல இருக்கீங்க? ஏதாவது விசேஷம்? நம்ம பச்சைக்கு பொண்ணு பார்க்க போறோம்னே. ஓ அப்படியா? மதி அண்ணா இந்தாங்கண்ணா. ஜீவா இதை போட்டுக்கோ. ம், நான் வரேன். பட் எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நானாத்த எனக்கு நல்ல காரியம் நடக்க சொல்ல வேணான்றிய. சரி சரி, உன் ஆசைய நான் எங்க எடுப்பான. ஏன் கூட வாஜிவா, நீங்களும் அந்த வண்டியில் வாங்க. ஓகே தலைவா. வணக்கம். ஆ அட, நீங்களும் வரீங்களா? ஆமா, நான் இல்லாமலா? போலாமா? தலைவா இந்த வீடுதான். வா. அப்பா நான் போயிட்டு வரேன்பா. ஹலோ, யார் நீங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்களா? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க போயிட்டே இருக்கீங்க. ஹலோ. ஹே, ஹாய் ஜீவா. என்னது ஆச்சரியமா இருக்கு? எனக்கும் தான், இது உங்க வீடா? அப்ப யார் அதுக்கு வரும் தெரியவே வரல. யார் இவாளா? உங்களுக்கு வேண்டப்பட்டவாளா? அப்படியே வச்சுக்கோ. ஏன் சரி, நாங்க வரோம்னு யாரும் உங்களுக்கு சொல்லலையா? மத்தவங்களுக்கு ஷாக் கொடுக்கிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுல பெரியவங்க யாரும் இல்ல? இருக்காங்க, வாங்கோ. ஜீவா உள்ள வா. வாங்க உட்காருங்கோ. அப்பா சித்த வரையலா? நான் மாத்துக்கு தெரிஞ்சவா வந்திருக்கா. சித்த இருங்கோ, அப்பா இப்ப வந்துருவா. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சாரு நீங்கெல்லாம் யாரு? எனக்கு ஒண்ணு புரியலையே. நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா? நாங்க பேசிக்கிறோம் ஐயரே. அண்ணன் தான் எல்லாத்துக்கும் தலைவர். அண்ணனோட பேர் என்ன தெரியுமா? அண்ணே உங்க பேர் சொல்லிக்கிறேன். பேரு ஜிந்தா. இந்தாண்டா இருக்காரு ஆப்பிளாட்டா. பேரு ஜீவா. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு. என்ன கண்ணாடந்த ஆகல. அண்ணாண்டா இருக்காரு பச்சை பாட்டு சோக்கு பாட்டு. அடக்கு ஜீவா கேரக்டர். என்ன பத்தி எதுக்குப்பா மாப்பிள்ள பச்சை பத்தி சொல்லு. நீங்க ஆச்சாரமான ஃபேமிலி, லவ்னா பிடிக்காது எனக்கு தெரியும். ஆனா என் தம்பி உங்க பொண்ணு லவ் பண்ணிட்டான், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவான், அதுக்கு நான் கேரண்டி. காப்பாத்தலனா ஜிந்தாவதிய யார் வாங்குறது? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. உன் பொண்ணு என் தம்பி காதலிக்கிறான், அதான் முறையா பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். புரியுதா? நல்ல நாள நீ பாரு, இல்ல நானே பண்ணி வச்சிருவேன். என் தம்பி ஜீவாவுக்கும் நிச்சயதா. என்ன ஜீவா உனக்குதான்? என்ன ஜீவா இதெல்லாம்? நீங்க கல்யாணம் ஆகி யாத்திமே ஸ்டேஜ்ல இருக்காரு, உனக்கு தெரியுமாண்ணா? ஐ நோ கீதா, பட் என் ஃப்ரெண்டுக்கு இது தெரியாம. ஓ, உனக்கு இவ்வளவு தெரியுமா? தெரிஞ்சுட்டே கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு எப்படி பொண்ணு கேட்க வந்தேன்? ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். சாரி கீதா, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, அதுக்கு என் ஃப்ரெண்டு காரணம் இல்ல, என் மேலதான் தப்பு. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க ஜிந்தா. ஐ அம் சாரி. ஜிந்தா, I'm sorry. உன்னை போய் நான் தலைகுனி வச்சிட்டேன். அவமானப்பட்ட என்னால தானே எல்லாரையும் நான் சிங்கம் மறந்து உன்னை நான் அசிங்கப்படுத்திட்டேன் ஜிந்தா. I'm sorry. நான் யாரா? ஒரு ரத்தன்டா. உனக்காக தானே இதெல்லாம் செஞ்சேன். என்ன உன்னை கேட்காம செஞ்சிட்டேன், அதான் தப்பாயிடுச்சு. இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காது. நட்டுக்கோ, உன் விட மாட்டேன். அதுக்கு என் காதலியை கோச்சிக்கிட்டாலும் சரி, என் காதலே போனாலும் சரி, அவ யாருன்னு காட்டுறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். எப்ப பார்க்கலாம்? இப்பவே. சேவல் தலைவா வண்டி. வேண்டாம், அதுக்கு அவசியம் இல்ல. ஏ இங்கே வச்சிருக்கேன் போட்டோவா? ஆமா.
எடு. இவளா ஷாக்கா இருக்கா? எனக்கு தெரியும் நீ ஷாக்காவன். இவ யாருன்னு உனக்கு தெரியுமா? உலகத்துக்கே தெரியும், இவ பெரிய நடிக. வேண்டாடா, இவ உனக்கு வேண்டாம். நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு எதுவும் புரிய வேண்டாம், இவ உனக்கு வேண்டாம். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. நடிகன்னு ஒண்ணே அவ நல்லவளா இருக்க மாட்டான்னு நீ நினைக்கிறியா? ஆனா ஏன் கிரண் அப்படிப்பட்டவல்ல. நடிகை காதலிக்கிறன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எங்க அப்பா என்ன வீட்டு விட்டு வெளியேத்தினாரு. ஜிந்தா, இப்போ நீ என்ன அவமானப்படுத்தாத. ஜிவா, நடிகை இல்ல நல்லவங்களா இருக்காங்க, ஆனா இவ மட்டும் உனக்கு வேண்டாம். அதான் ஏன் சொன்ன அவருக்கு புரியாது. நல்லா கேளு, அவளை ஒருத்த வச்சிருக்கா, அத நான் என் கண்ணால பாத்திருக்கேன். அந்த ஒருத்தனைய முன்னாடி வந்து சொல்ல சொல்லு. டேய் வேணண்டா, உன்னால தாங்கிக்க முடியாதுடா. யாருன்னு சொல்லு. டேய், நான் இவ்வளவு சொல்லி நம்மள இல்ல, உன காட்டுறா காட்டுறேன். பாரா பாரா, ஓ உயிருக்கு உயிரான காதலியே, பார். அந்த ஒருத்தன் நல்லடா. ஒண்ணுமே புரியல எனக்கு, ஒரே குழப்பமா இருக்கு. இந்த போட்டோ, இந்த போட்டோ ட்ரிக் ஷாட் தெரியுது, ஆனா இதுல நீ ஏன்? ஆ, இப்போ புரியுது. எங்க அப்பா உன்னை மீட் பண்ணிருக்காரு. தம்பி, என் பையன் ஒரு நடிகை பின்னாடி சுத்துதான், சொன்னா கேட்க மாட்டேங்க. நீங்க தான் தம்பி எப்படியாவது சொல்லி என் பையனை குடும்பத்தோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக ஓம் பேர் கெட்டு போனால பரவாயில்லன்னு எனக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கல, ஒரு காரியத்தை பண்ணிருக்கல. அவன் நடிக்கதான் நான் ஒத்துக்கிறேன், ஆனா அவன் இஷ்டப்படி நடிக்கல. அவங்க அம்மாவோட கம்பல்ஷன்ல தான் நடிச்சிருக்கா, தெரியுமா உனக்கு? நான் வீட்டு விட்டு வெளியே வந்தது தெரிஞ்சு அவன் என்ன சொன்னா தெரியுமா? ஜீவா, எனக்கு இந்த பணம், பேர், புகழ் எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன், எங்க அம்மா கூட எனக்கு தேவையில்லை. வாங்க ஜீவா, இப்ப எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன ஏன் கிளட பத்தி? ஜிந்தா, உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லா தெரியும். ஜிந்தா, பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்ட் மை ஃபீலிங்ஸ். அதை விட்டுட்டு அவ கேரக்டர் சரியில்லை, அவளை நான் வச்சிருக்கேன் இப்படி எல்லாம் சொல்லி என் காதல அசிங்கப்படுத்தாத, நான் உயிரோட செத்துருவேன். இப்ப என்ன சொல்ல வர, அவன காதலிக்கிறான்ல, நீ எங்க கூப்பிட்டாலும் அவன் வருவானா? அப்போ இன்னொரு சந்தேகம் தெரியல. ஒன் மினிட். ஹலோ கிரண், சிக்கன் சாப் தி ட்ரெயின். ஹலோ, எவரண்டி? ஜிந்தா. அரே தேவடா, ஃபைனான்சர் காரா, பாகுனாரா? கிரண் எங்க? கிரண் பாப்பாவா? புஜ்ஜிமா நித்ர போத்துந்தி. அப்படியா? அங்க என்ன சத்தம்? குக்கர், குக்கர் பாபு, குக்கர். நேனு கிச்சன்ல ஓனானு. இக்கட வஞ்சர மீன் ரோஸ்ட் చేసి చాలా టేస్టీగా ఉంది బాబు. మీరు డిన్నర్ కి వస్తారా? ఏ యు ఇడియట్, జస్ట్ గెట్ అవుట్. నా మా పాత్రం కై విటా. ఇంగ మసాలా తీని నికిదే. అన్నాంట యాకి తాటాచి నికిరా. నాకు అన్ని తెలుసు. నో నో మోయ్. అయ్యే, నల్లది సేనా బై మూడటే. மீன பொண்ணாட்ட வறுக்க தேவையில்ல, அந்த கண்டு என்னாண்ட கூட அத நானே கிண்டி விடுறேன்.
போன்ல யார்கிட்ட ஃபிலிம் காட்டுகிற? யூ ப்ளெடி ஷட் அப் அண்ட் கெட் அவுட். ஹலோ பாபு காரு, தமிழ்நாட்டுல எந்த ஏரியா போனாலும் சரி ஜிந்த அண்ணனோட ஆளுங்க இருக்காங்க தெரியுமா? பணத்தை எப்படி தருவேன் சொல்றா? ஜீவா அப்துல் சேவால். ஹாய் ஜிந்தா. நான் இங்க இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னா? இந்த நேரத்துல நீங்க தான் இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அது சரி, நேத்தியான் டிஸ்கோத்துக்குல இருந்து சொல்லாம கிளம்பிட்ட. சரி சரி, இப்பயாவது நம்புறியா? எதை நம்ப சொல்ற? ஹேய் கிரண், என்ன காதலிக்கிறா மஜா பாத்தல்ல? என்ன பாக்குற? கிரண் என் கூட சேர்ந்து ஆனது பார்த்தோம், நீ நம்பலையா? அவ என்கிட்ட போன்ல பேசினத நீ பாத்தல்ல? பார்த்தேன். சோ வாட், அவளுக்கு எனக்கு லிங்க் இருக்கிறத உன்னால புரிஞ்சுக்க முடியல? புல்ஷிட், அவ உன்னோட பேசல. கிரண் தான் பேசினா. பேசினது அவளா இருக்கலாம், ஆனா யாரோட வாய்ஸ்ல? அவங்க அம்மா மாதிரி. ஏன்? ஏன்னா அவ உன்னோட பேச விரும்பல, அவ உன்னை அவாய்ட் பண்றா. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அப்போ நான் ஏதோ டபுள் கேம் ஆடுறேன்னு நீ நினைக்கிறல்ல? சர்டன்லி, நீ பெரிய ஃபினான்சியர் பா, உன்கிட்ட இருக்கிற பணத்தை காட்டி அவங்க அம்மா விலைக்கு வாங்கிருக்கலாம். அது மூலமா கிரண் போன் நம்பர் ஒன்னு கிடைச்சிருக்கலாம். அதுக்காக நீயும் கிரணும் பேசுறத வச்சு உனக்கும் கிரணுக்கும் தொடர்பு இருக்க நம்பரத்துக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நீ சாதா முட்டாள் இல்ல, அடி முட்டாள். கிரண் என்னோட கூட இருக்கிறத பார்த்தா நீ நம்புவியா? ஜிந்தா வேண்டாம், தேர் இஸ் எ லிமிட். இத்தோட அந்த விஷயத்தை நிறுத்திக்கோ. ஏய் நீ பார்த்தா நம்புவியாடா? ஏய் உன் பணத்தை காட்டி யார வேணாலும் ஆட்டி படிக்கலாம் நீ நினைக்கிற, ஆனா என் கிரண் விஷயத்துல நீ தோக்க போற. ஏன்னா பணத்தை விட காதலுக்கு பவர் அதிகம். இல்ல ஜீவா. சரி உன்னால முடிஞ்சா செஞ்சு காட்டு. ஆனா ஒரு கண்டிஷன்ரா. ஏய் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். சப்போஸ் என் கிரண் உன் கூட பார்த்தாலும் நான் டென்ஷன் ஆகாம இருக்கணும், அவ்வளவுதானே? எஸ். போய் வந்தேன் ஜப்பானே, சிங்கப்பூர் சில்லோனே, போய் வந்தேன் ஜப்பானே, லண்டனை பார்க்க போறேன் கண்ணுக்குட்டி, நான் போய் வந்தா வாங்கி மாறேன் நாய்க்குட்டி. சிங்கப்பூர் சில்லோனே, போய் வந்தேன் ஜப்பானே, லண்டனை பார்க்க போறேன் கண்ணுக்குட்டி, நான் போய் வந்தா வாங்கி வரேன் நாய்க்குட்டி, நான் போய் வந்த வாங்கி வரேன் நாய்க்குட்டி. என்ட தம்பி மணி, என்ட தம்பி மணி, என் கால தொட்டு குனி, என்ட தம்பி மணி, என் கால தொட்டு குனி, இந்தியில தண்ணிக்கு பேரு பண்ணி, உனக்கு தில் இருந்தா ஒண்டிக்கு ஒண்டி வாணி, உனக்கு தில் இருந்தா ஒண்டிக்கு ஒண்டி வாணி. ஒடி அடி தானே சும்மா உழைக்கு தடி தேகம், ஒடி அடி தானே சும்மா உழைக்கு தடி தேகம், தேகத்துக்கு எங்கடி அம்மா நேரம், ஒவ்வொத்த பார்வையில தீண்டதுமா பாரம், ஒவ்வொத்த பார்வையில தீண்டதுமா பாரம். ராத்திரில தானே உன்னை பீச்சாங்கையில தூக்கி, ஹை ராத்திரில உன்னை சும்மா பீச்சாங்கையில தூக்கி, கிண்டியில ஓட்டுறான் பாரா ஜாக்கி, மாமா ஜாக்கி தாண்டா மச்சானுக்கு பாக்கி, மாமா ஜாக்கி தாண்டா மச்சானுக்கு பாக்கி. ஹை சிங்கப்பூர் சில்லோன்னு, போய் வந்தேன் ஜப்பானு, லண்டனை பார்க்க போறேன் கண்ணுக்குட்டி, நான் போய் வந்தா வாங்கி வர்றேன் நாய்க்குட்டி, அம்மா நான் போய் வந்தா வாங்கி வரேன் நாய்க்குட்டி. நாட்டியா
மர சுடைய அப்படி போனீங்க. ராத்திரில தானே நாக்கு கேக்கு தடிக்காரம், அந்த காரத்துக்கு பொண்டாட்டி தான் சாரம், அந்த சாரத்துக்கு பசாதீங்க வேறாம், அந்த சாரத்துக்கு பசாதீங்க வேறாம். அவ போட்டவ கட்டுன பொம்பல மச்சான் கிட்ட மாட்டிக்காத பொம்பல, பொம்பலன்னா பொம்பல அவ போட்டவ கட்டுன பொம்பல மச்சான் கிட்ட மாட்டிக்காத பொம்பல. எனக்கு கோபம் வந்தா அடிச்சிருவேன் கொம்புல ஜாக்கெட்ட தண்ணி, ஜாக்கெட்ட தண்ணி சும்மா மாத்துச்சு, ஜாக்கெட்ட தண்ணியும் சும்மா நெஞ்சில வச்சு வச்ச சிங்கப்பூர் சில்லான்னு போய் வந்த ஜப்பான்னு லண்டன்ல பார்க்க போறேன் கண்ணுக்குட்டி, நான் போய் வந்தா வாங்கி வரேன் நாய்க்குட்டி. சிங்கப்பூர் சில்லான்னு போய் வந்த ஜப்பானு லண்டன பார்க்க போறேன் கண்ணுக்குட்டி, நான் போய் வந்தா வாங்கி வரேன் நாய்க்குட்டி, சும்மா போய் வந்தா வாங்கி வரேன் நாய்க்குட்டி. என்னமே போடுறா வாய்க்கரிசி வாய்க்கரிசி. உங்க கடவுளை கூட ஜிந்தா சாக மாட்டான்டா. உன் கடவுளே வந்துட்டானே, கடவுளை கூட நம்மளால அவனை சாவடிக்க முடியலடா, வந்து சவால் விட்டு போறான்டா. அவன் சவால் தாண்டா விடுவான், அவன் எப்பப்ப எந்தெந்த ரூட்ல போறான்னு ஃபாலோ பண்ணி அவன தூக்குனா தாண்டா நமக்கு தூக்கம். ஜீவா, 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 என்னப்பா கிரண்,
ஜிவா ஜிவா ஜீவா, ஏய், அண்ணே, ஜீவா பாத்தா? இல்ல அண்ணே. ஜீவா, ஏய், அண்ணே, ஜீவா பாத்தியா? தெரியல அண்ணே. ஏய், ஜீவா எங்க கண்ணல பட்டால உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி. புரியதா? சரி அண்ணே. ஜீவா, ஜீவா. அண்ணே, ஜீவன் இப்ப வெளிய போறாரு அண்ணே. சேவல். அப்துல் ஜீவா கிடைச்சானா? அவன் கிடைச்சத எனக்கு போன் பண்ண. சார் நாளைக்கு ஷூட்டிங் இன்னைக்கு போய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஓ ஜீவா சாரா, வாங்க வாங்க. பெரியமா வெளியில போனது அதுக்குள்ள தெரிஞ்சிருச்சா? புஜ்ஜிமா மேடம் இருக்காங்க, போங்க போங்க. Hey Jeeva, what a surprise. How are you? Come, sit down. ஏ நிக்கிற? உட்காரு. Any problem? ஆமா, problem தான். நான் ஏதாவது help பண்ணுமா? நேத்து ஏன் அப்படி நடந்துகிட்டே? நேத்தா? ஓ, shooting பத்தி சொல்றியா? அதுக்குள்ள மல்லிகா அலறிட்டாளா? Shooting-னா அப்படிதான். நேத்து song வேற. டைரக்டர் காம்ப்ரமைஸே ஆகலப்பா. கிளாமரா வேணும்ட்டாரு. அதான் கிளாமர் கொஞ்சம் ஓவரா. இந்த விஷயத்துக்காக நம்ம எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கோம். நீதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்போ நேத்து ஜிந்தாவும் நடந்தது ஷூட்டிங்கா? இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா தான். அவங்களோட ஆடம்பர செலவுக்காக ஜிந்தா கிட்ட பணம் வாங்கி உன்னை ஜிந்தா கிட்ட கம்பல் பண்ணி அமைச்சிருக்காங்க. சொல்லு கிரண், சொல்லு. கிரண், கிரண், இப்பயாவது உண்மையை சொல்லிக்கிறேன். நான் உன்னை காப்பாத்துறேன். ஏன்னா ஜிந்தா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். கிரண், நான் என்ன சொன்னாலும் கேட்பான். கிரண், 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 கிரண். ஏய், இந்த கிரண் நம்பர் ஒன் ஹீரோன் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேனு உனக்கு தெரியுமா? இல்ல கிரண், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இத பத்தி நானே டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். I think this is the right time. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஆர்டிஸ்டா இருக்கேன். அதுக்கு காரணம் இந்த பண்பாடு கலாச்சாரம் எப்படி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்க. I don't like it. தமிழை மட்டுமே நம்பி நான் வாழ்க்கை நடத்த முடியுமா? அதனால நாளைக்கு தெலுங்கு, அப்புறம் மலையாளம், கன்னடம், and then நீயும் நானும் கனடா. வாழ்க்கையே கொஞ்ச நாள் தாண்டா கண்ணா, அத அனுபவிக்க கத்துக்கோ. தோல் பளபளன்னு இருக்கிற வரைக்கும் தாண்டா கண்ணா நமக்கு வசூல. தொள தொள நைட்டா இட்ஸ் ஆ. நீ வருமான கணக்கு பார்க்க கணக்கா வந்த, கணக்கும் கணக்கா பார்த்த. பார்த்தா ஆளும் சும்மா கணக்கா இருந்த. சோ நான் உன்னை கணக்கு பண்ணேன். உனக்கு ஒன்னு தெரியுமா? இப்போ தமிழ்நாடே என் மேல ஒரு கணக்கா இருக்கு. அது வேற கணக்கு. அந்த கணக்கு உனக்கு வேண்டாம். உன் கணக்கும் என் கணக்கும் கணக்கா இருந்தா நம்ம கணக்கு கொச்சிதமா இருக்கும். நான் சொல்றது புரியுதா செல்லம்? சோ நீ நினைக்கிற மாதிரி எங்க அம்மா என்ன ஒண்ணும் கஷ்டப்படுத்தல. நானே இஷ்டப்பட்டுதான் ஜிந்தாவை பார்த்த. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜிந்தா, மும்பைல லாலுபாய், ஆந்திரால நாயுடு, அண்ட் கேரளால நாயர், கர்நாடகால கவுடா. இதெல்லாம் நீ பொறுத்துக்கணும். என் செல்ல திருடா,
ஜிந்தா என்ன வெச்சிருக்காரு? இட்ஸ் எ ஃபேக்ட். ஜிந்தா என்ன எப்படி வெச்சிருக்காரோ அதே மாதிரி நான் உன்ன வெச்சிக்கறேன். சுடோ, படி சொல்லாரோ. நமஸ்காரம் வேண்டி. பெத்த மனுஷுலோ. ப்ளீஸ் ப்ளீஸ். ரமேஷ் ரெட்டி காரு, தெல்சா? நேன் டின்னர் செய்சாலும். நோ, மீரு கூர்ச்சிண்டி சார், கூர்ச்சிண்டி. ப்ளீஸ். இந்த வெளத்தால் எதுக்கு இங்கே மாதா? ப்ளீஸ். பாவு எவரண்டி? பாவு நாரோ? புது ஹீரோவா? காது காது, இன்ன நான் கசின் பிரதர். ஒரு நிமிஷம் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. ஜீவா, நீ குழம்பு நம்ம அப்புறம் பேசிக்கலாம். பாட்டி பெருசுடா. போடா. கடவுளுக்கும் விளங்கும் அடி உரை போல ஒருத்தியை தான் அவ
கோபன் படைத்ததுதா என் கோபமடி. கருவறைக்குள் கிடந்தவனை, காதலில் உடைந்தவனை, உலகம் இனி ஏற்றிடுமா இல்லை போற்றிடுமா இல்லை தேற்றிடுமா சொன்னாலும் புரியாது, அது சொல்லாமல் தெரியாது. மனம் தாங்காமல் தானே தாங்காமல் தானே தவிக்கிது தவிக்கிது வழியின்றி தவிக்கிது பார் நீதானே வலிக்கிது மனம் பார் நீதானே காதலே காதலே யார் மீது குற்றம் என்று தேடுகின்றே. பாபு எவரண்டி மறைஞ்சிட்டு உங்க அண்ணன் தலைய ஒட்டி வச்சிருக்கேன். உங்க அண்ணன் இதை பார்த்தானா என் தலைய வெட்டிடுவாம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனே. எங்க அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவர் பிறந்த நாளும் இந்த போட்டோ காமிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிண்ணே, மீதி பணத்தை வச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன். அம்மா, அண்ணன் இங்க இருக்கு. உள்ள உள்ளதான் இருக்குது. ஏன் கேக்குத? கௌசல்யா கையெடு, எனக்கு நீதான் தெரியும். சரி, கண்ணை முன்னது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கண்டுபிடி பாக்கலாம். எனக்கு இப்போ நேரம் இல்லம்மா, நான் ஈவினிங் வந்து பாத்துக்கிறேன். போங்கண்ணே, உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆசாசியம் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? ஹாய், ஆனா அதை பார்த்தா நீ போக மாட்டியே. ஹலோ, இதுல யார் இருக்காங்க தெரியுமா? எங்க அண்ணி. எங்க காட்டு. ஐ ஹஸ்கு புஸ்கு, எங்க அண்ணி கூட யார் இருக்காங்க தெரியுமா? மகாஸ்ரீ ஸ்ரீ மகாகணம் பொருந்திய ஸ்ரீமான் மாரிமுத்து நாடார் அவர்களின் பேரனும் ஷண்முக நாடார் அவர்களின் மகனும் ஆகிய திருவளர் செல்வன் ஜீவா. நானா? ஆமா. எங்க காமி பார்க்கலாம்? ஹாய், ஆத்ரி பாஷா கொல்கட்டா. அவ்வளவு சீக்கிரம் உன்கிட்ட காமிச்சிருவேனா? கௌசல்யா வேண்டாம், விளையாடாத. முடியாது. குடு. முடியாது. குடுன்னு சொல்றேன்ல. குடு கௌசல்யா. முடியாது. ஏய் கௌசல்யா விளையாடாத. குடு. குடு. முடியாது. விளையாடாத கௌசல்யா. குடு. முடியாதுன்னு சொல்றேன்ல. அப்ப அன்னிக்கிட்ட என்ன கூட்டிட்டு போவியா? சரி, கூட்டிட்டு போறேன். சும்மா சொல்ல கூடாது, ப்ராமிஸ் பண்ணு. சரி, ப்ராமிஸ். ஏய் ஏய் விடு, நான் சொல்றேன். சொல்றேன்ல. குடி விளையாடாதடி. குடி. ஏய் நான் தான் காமி பண்ண சொல்றேன்ல. விடு. ஐயோ அப்பா. அங்கே இருக்கணி. எல்லாம் அங்கே இருக்கணி. இங்க வாள கை வெளியே இருக்குதா என்னன்னு சொல்லுங்க. அந்த பொட்டச்சி அவன் இன்னும் மறக்கலல. நீ என்ன சொன்ன? என்ன சொல்லு, நம்ம குடும்பம் ஆளோ சந்து செரிச்சு போச்சே, சந்து செரிச்சு போச்சு. ஐயோ அப்பா, அந்த போட்டோல இருக்குறது நம்ம அண்ணனே இல்லப்பா. என்ன நம்ம சொல்லுதியா? ஏய் ஏய் சொல்லே வாளே. ஏய் விட்டு வாளே. என் பையன் தானே? சொல்லல, என் பையன் தானே அப்பா? அது இல்லப்பா, நான் தான் அந்த போட்டோ ஸ்டுடியோல கொண்டு போயிட்டேன். ஏன்பா இப்படி காட்டு மீன் அடித்தனமா நடந்துக்கிறீங்க? யாருல யாரு? நானா? சோழி பாக்கே, சோழி பாக்கேன்னு அந்த சிரிக்கு மாவ பின்னாடியே திரிஞ்சு அவ குடுக்கறத வாங்கி குடிக்குதியே, நீ காட்டு மிராண்டியா இல்ல நானா? சொல்லல. என்ன கேது, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை இப்படி நாலு பேருக்கு முன்னாடி தெருவுல நிக்காச்சு திட்டுறீங்க? திட்டு வேண்டி, அப்படி நான் திட்டுவேன். அப்பாவது உன் பையன் திருந்துவானு பாக்கே. இனிமே உன் பையன் பட்டணத்துக்கு போக வேண்டாம். என் ஃப்ரெண்டு கடையில இங்கிலேயே சோழி பார்த்துக்கிட்டு கிடக்கட்டும். கட்டையோ குட்டையோ ஏதோ உள்ள கட்டி வைக்க,
அதெல்லாம் முடியாதுப்பா. பெற்றவங்க நாங்க சொல்றதும் எங்களோட அவன் முக்கியமான. ஆமா இனி ஒரு நிமிஷம் இங்க இருந்தேன் தங்கச்சியை கொண்டு போட்டு நான் நாட்டுக்கிட்டு செத்துற வேலை. மனுஷனுக்கு ரோஷம் தானே முக்கியம். இனிமே இந்த வீட்டை இருக்கக்கூடாது. இனிமே நாள் முதல ஒழிக்க மாட்டேமா. போகாதடா தொடச்சு போடுற மாதிரி உன்னை ஒரு நாளைக்கு தேய்ச்சு போடுவா. அப்ப நீ நடுத்தரவுல தான் வந்து நிக்கணும்ல. இது சத்தியம். சத்தியம் சத்தியம். மணி இப்ப சரியா 6:10 சொல்ற. நான் ஜிந்தாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நம்ம பிளான் உனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு டவுட்டா இருக்குண்ணே. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே ஒவ்வொரு இடமா நம்ம நிக்கிறமாண்ணே பார்த்து பார்த்து வரானே. இப்ப வேற ரூட்ல போறானே. அவனை தூக்கவே முடியலடா. அண்ணா அங்க பாருங்க. யாரு அந்த ஜிந்தாவை தூக்க முடியலன்னு கவலைப்பட்டு இருக்க? நீ நடன ரோட்ல வர பொருள காமிச்சுன்னு இருக்க? இல்லண்ணே ஜிந்தா இப்ப நம்ம கையில. என்ன சொல்ற? தெருவுல நிக்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது. ஜிந்தாவோட உசுறு இவனை இங்க போட்டா அவன் அங்க தானா செத்துருவான். அப்படியா? அப்ப அச்சு தூக்க. ஒரு நிமிஷம், இவனை நம்ம தான் தூக்கணும்னு அந்த ஜிந்தாவுக்கு தெரியணும். ஐயோ ஹலோ ஜிந்தா, உன்னை நேரடியாக எங்களால தூக்க முடியாதுன்றத ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் உண்டு, அது உனக்கும் உண்டு. என்னவா இருக்குன்னு யோசிக்கிறல்ல? டேய் வா 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 ஜீவா. ஏய் ஜீவா கேட்டாச்சு. உன்னோட உசுறு ஜீவா இப்போ ஸ்கார்பியோ கீழே போகுது. முடிஞ்சா வந்து காப்பாத்திக்கா, இல்லனா நீ வழக்கமா ஊதிவிய சங்க எட்டு ஊதிக்கா. எங்கடா இருக்க? தலையில தூங்குடா. என்ன வாங்க இமிடியட்டா அந்த பேஷண்ட் உள்ள கொண்டு போங்க. குயிக் ப்ளீஸ் யூ வெயிட் ஹியர் ப்ளீஸ். டைம் பம்ப் செக் பண்ணுங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர்? நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. தலையில லேசா அடிபட்டு இருக்கு அவ்வளவுதான். அப்புறம் அவர் மனரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு நிறைய ரெஸ்ட் தேவை. இப்ப தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஜிந்தா ஃப்ரெண்ட் அண்ணா உங்களை மாதிரி இருக்கணும். குட்.
ஜிந்தா. ஹலோ, நான் காசி பேசுறேங்க அண்ணே. தொந்தரவுக்கு மன்னிக்கணும், உன் அன்பா உசுரை காப்பாத்துட்டே ஜிந்தா. அவனுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. இன்னைக்கு சனிக்கிழமை அதுவுமா தனி போனமா போகாதான், அதனால நீயும் வரணுமா. அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல பத்தி நிக்கிது. ஏ ஜிந்தா, உன்னை விட எனக்கு அறிவு ஜாஸ்திடா. உன்ன கொஞ்ச நேரத்துல அந்த ஆஸ்பத்திரியே தும் பஸ்பமாக போகுது. உனக்கும் உன் நண்பனுக்கும் சேர்த்து நான் ஊதுறண்டா சங்கு. கேட்டு போய் சேரு. ஹலோ சிஸ்டர், ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சிருக்கேன். என்ன சத்தம், எங்கிருந்து வருது? பங்காளி, போன் அடிக்குது. ஹலோ காசி, உண்டால என் சேவலை நான் இழந்துட்டா. எப்ப என் உயிருக்குறான ஜீவாவை நீ தூக்கணும் நினைச்சியோ? அப்பவே உனக்கு நேரம் முடிச்சுச்சா. எவனுக்கு நான் நேரம் குறிக்கிற? எனக்கா? நான் எவனுக்கே நேரம் குறிக்கிற வேண்டா. எனக்கு பூ போட்டு அழகு பார்த்தல, உனக்கு மலர் மலைய வைக்க வரண்டா. அந்த ஜிந்தா தப்பிச்சிட்டா. அவனை விடக்கூடாது, விடக்கூடாது. உன்னைக்குள்ள அந்த ஜிந்தாவோட உயிர் எனக்கு வந்தாகணும். இல்ல அவன் இடத்துக்கு போய் அவனை போட்டு தள்ளுறான்.
குட் ஈவினிங் மேம். அண்ணன் இப்பதான் வெளியே போனார். சனிக்கிழமை தானே இன்னைக்கு? நீங்க வருவீங்கன்னு சொன்னேன். அண்ணன் ரொம்ப டென்ஷனா இருந்தார். நான் வேணா போன் பண்ணட்டுமா? தேவையில்ல. I'll wait for him. Hey Jana, I'm so thirsty. ஆ கொண்டு வரேன். நீங்க இருப்பேன் தெரிஞ்சிருந்தா நாடு மஜாவா இருந்திருப்பேனே. வாடா, டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. என்ன பாவம் ஜீவானி,
இந்த உலகத்துல நீ கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில 1000 கஷ்டம் இருக்கும். அதுல நாம அடிபடாம போகணும்னா சில நேரம் வளைஞ்சு நெளிஞ்சு ஈவன் படுத்து கூட எஸ்கேப் ஆகும். கிரண், எனக்கு நீ வேணும். கிரண், எனக்கு நீ வேணும். கிரண், நான் வேண்டாம்னு சொல்லலையே. நீ எனக்கு மட்டும் வேணும் கிரண். தப்பு ஜீவா, தப்பு. அப்படியெல்லாம் தப்பா பேசக்கூடாது. இன்னைக்கு இந்த ஹோல் தமிழ்நாடு கனவு கண்ணியா சொந்தம் கொண்டாடுற என்ன, உனக்கு மட்டும் முழுசா வேணும்னு கேக்குறது தப்பு இல்லையா? சொல்லு. இப்ப இந்த ஜிந்தா கூட என்ன முழுசா கேட்டாருன்னு அவருக்கே கல்தா கொடுப்பா இந்த கிரண். இல்ல கிரண், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜீவா, என்னால ஒருத்தனோட மட்டும் வாழ முடியாது. Because life is so tasty. இன்னைக்கு தமிழ்நாடே எனக்காக ஏங்குது. ஆனா என்னோட எய்ம் என்ன தெரியுமா? இந்தியா, ஏன் இந்த உலகமே என்னை தூக்கி வச்சு தாங்கணும். எல்லா பயல்களும் ராத்திரி பூரா தூங்காம எனக்காக ஏங்கணும். ஜீவா, I still like you. வாழ்க்கைய புரிஞ்சுக்கோ. அப்போ நான் செஞ்சது எதுவுமே தப்பு இல்லைன்னு நீ புரிஞ்சுப்ப. I'll give you some time. நல்லா யோசி. நீ இல்லைனா எனக்கு 1000 ஜீவா இருக்காங்க. ஆனா உனக்கு ஒரு கிரணும் கிடைக்க மாட்டான். அண்டர்ஸ்டாண்ட்? வேண்டாம் கிரண். கிரண், இல்ல கிரண், கிரண், கிரண். ஹலோ, எஸ், ஞாபகம் இருக்கு. காஸ்டியூம்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. ஏவியம் தானே? ஓகே, டுநைட் அட் ஷார்ப் 10 PM. கிரண், கிரண், என்னை விட்டு போகாத கிரண். கிரண், என்னை விட்டு போகாத கிரண், போகாத கிரண். சொன்ன கேளு கிரண, ப்ளீஸ் கிரண். ஏய், ஐம் கெட்டிங் லேட். யூ கிரண், கிரண், அடிலாம் பட்டிருக்க கிரண். நான் பாவுல கிரண். கிரண், ப்ளீஸ் கிரண், உனக்காக எங்க அம்மா அப்பா எல்லாரும் விட்டு வந்திருக்க கிரண். ப்ளீஸ் கிரண், நீ இல்லனா நான் வாழ முடியாது கிரண். ப்ளீஸ் சொன்ன கேளு கிரண. ஐ லவ் யூ கிரண். கிரண், கிரண், ப்ளீஸ் கிரண், நான் உன்னை காப்பாத்துறேன் கிரண். கிரண், ப்ளீஸ் கிரண், சொன்ன கேளு. ப்ளீஸ் கிரண், ப்ளீஸ் கிரண். ஏய், கோ அவே. கிரண், நான் உன்னை காப்பாத்துறேன் கிரண். கிரண், ப்ளீஸ் கிரண், சொன்ன கேளு கிரண். என்ன விட்டு போகாத கிரண். வாட்ச்மேன், கிரண், வாங்க. இவ்ளோ சொல்லியோ என்ன ஏர்க்க இல்லையா கிரண்? எங்கடா போய் தொலைச்சீங்க? இந்த சரியான மோதிரம் கூட போய் தள்ளுங்க. ப்ளீஸ் கிரண், 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 போகாத கிரண். சொன்ன கேளு கிரண். கிரண், போகாத கிரண். சொன்ன கேளு கிரண். ஜீவா தூங்குறானா? அப்ப நான் விழிச்சிட்டு இங்க என்ன சத்தம்? ஆனா அது ஜீவா. ஏய், நான் மேல தான படுக்க வச்சுட்டு போறேன். கீழே எப்படி வந்தா? ஆனா அது வந்து மேடம் வந்திருந்தாங்க. யாரு? கிரணா? ஆமாண்ணா. ஏய், அதுக்காக ஜீவா எதுக்கிட்ட லாக் பண்ண தெரியல. ஜிந்தா, ஜீவா, கிரண் என்ன பார்க்க வந்தா ஜிந்தா. அவ ஏதோ சொல்ல வரதுக்குள்ள இந்தா இவர் வந்து பிரிச்சு விட்டாரு. ஜிந்தா, கிரண் எனக்கு வேணும். ஜிந்தா, 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 கிரண் என்னோட கோச்சிட்டு போயிட்டா. ஜிந்தா, கிரண் எனக்கு வேணும். ஜிந்தா, ஓகே ஓகே, வர வைக்கிறேன். எத்தனை மணிக்கு வந்தா? நீங்க போன உடனே வந்துட்டாங்கண்ணா. ஜிந்தா, கிரண் வருவாளா? வருவா, வருவா. அவ எப்ப போனா? இப்பதானே, ஒரு 1:30 நேரத்துக்கு முன்னாடி. வருதாது கேட்டாளா? கொஞ்சமா சாப்பிட்டாங்க. அப்புறம் நீங்க செக் ஏதாவது கொடுத்தீங்களான்னு கேட்டுட்டு போயிட்டாங்க. ஜிந்தா, கிரண் கண்டிப்பா பார்க்க வருவா. ஜிந்தா, ஜீவா, சாப்பிட. கிரண், கிரண், கிரண். நான் வந்துட்டேன். எங்க இருக்க? 8th floor.
நைட் 2 o'clock வரைக்கும் ஷூட்டிங். நீ சிங்கண்டா டே, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்க்கணும். சிங்கத்தை கட்டி அணைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ் கம் ஆன். அகடும் திகடும் தெரியும் பாரு, இருப்பும் பகலும் எரியும் பாரு. கலையும் பருவும் பாரு, முடியும் வரையில் மோதி பாரு. இதுதான் நேரமடா, உடைகள் பாருமடா, உயிருள் காருமடா. உடனில் ஆசைடா, ஒரு செல் வேணுமடா, தாகும் தீரும்டா. மஸ்து. அகடும் திகடும் தெரியும் பாரு, இரவும் பகலும் எரியும் பாரு. அகடும் திகடும் தெரியும் பாரு, இரவும் பகலும் எரியும் பாரு. மலையும் பின்னாலே என் அழகுகளை பார்க்க முடியாது ரெண்டு கண்ணாலே. சிகரம் தொடைய இருடு இருடு தடையே இல்லையடா, என் சிறு போய் போல தக்கடி எங்கே படையே இல்லையடா. நான் பூமை விட்டு மேலே மேலே போக போறேன்டா, நீ ஆசைப்பட்ட குத்தம் இல்ல கூட பாயண்டா. நான் கஞ்சாடு செஞ்ச போதுண்டா, மனம் தஞ்சாவூர் பொம்மையாகும்டா. மஸ்து 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 மஸ்து
வலிக்குதா கிரண்? ரொம்ப வலிக்குதா கிரண்? வலினா என்னன்னு இப்ப தெரியுதா கிரண்? கிரண் 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 கிரங்க அடிச்சடி பாவி. ஏய், அம்மா பிரிஞ்சு வந்தா அந்த வலி எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு? முதல்ல உன் குடும்பம் பாசம் தெரியுமாடி? உனக்கு தெரிஞ்சதுலாம் மும்பை லாலுபாய், ஆந்திரா நாயுடு, கேரளா நாயர், கர்நாடகா கவுடா, போடி இவனோடு வாழவா அவனோடு வாழவா? ஏய் ஏய், எவன் கூடியாவது வாழ்ந்து தொலைக்க வேண்டியதாண்டி. ஏண்டி ஏண்டி என் வாழ்க்கையில விளையாண்ட? என்னுடையும் வாழ்வேன், இன்னும் எவன் கூடயும் வாழ்வேன். அதை பார்த்துக்கிட்டு என் வாயையும் பொத்திக்கிட்டு உன் பின்னாடி லோலோ நல்லா இருக்கு. என்னென்ன லோ பண்ணடி? நீ குடிச்சு கும்மாளம் போட்டு ஜெல்சா பண்ணிக்கிட்டு கேட்ட போதெல்லாம் சார் ப்ரொடியூசர், சார் டைரக்டர், ஷூட்டிங், படம் படம்னு கலர் கலரா படம் காட்டினடி. ஏ, அதை கூட விடு. ஆனா இவனும் கேனை முன்னாடி கவுனு போட்ட பேபி மார் நின்னுக்கிட்டு என் கசின் பிரதர்னு போட்டியாடி ஒரு பிட்ட. இப்ப நீ புரியுது, நீ எப்பேற்பட்ட சிஸ்டர்னு. என்ன குடிக்கிறேன் பாக்குறியா? உன்னை பார்த்தாண்டி உன்ன மாதிரி என்னைய குடிக்க செடி பாவி. ஆமா அது நடி, ஆம்பளைனா நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் கூடவே வேற இழுச்சவா நினைச்சியா? ஏண்டி தோல் பலபலன்னு இருக்கிற வரைக்கும் தான் வசூல். நீ தோல் இல்லடி, தோல் இல்ல. ஏ சொல்லு சொல்லு, இந்த மனசு சுத்தமாறதா நீ வாழ்க்கை? அப்படி இல்லனா நீ வாழ்ற வாழ்க்கைய வேஸ்ட். ஏய், கணக்கு கணக்குன்னு ஏகப்பட்ட கணக்கு கணக்கு பண்ணி வச்சிருந்தியே, கணக்கு பார்க்க வந்த என்னையும் கணக்கா கணக்கு பண்ணி உன் கணக்கோ என் கணக்கோ கணக்கா இருக்கும் நீ கணக்கு போட்ட. அங்க தாண்டி ஆரம்பிச்சது உன் தப்பு கணக்கு. அடிய மானம் கெட்டவளே, கணக்கு போட்டு வர்றது இல்லடி காதல். என்னுயிர் காதலி, என்னுயிர் காதலி, என்னோட உயிருக்கு உயிரான காதலி தான் நீ நினைச்சேன். ஆனா நீ உயிர் காதலி இல்ல, என்னோட காதலி. உனக்கு தெரிஞ்ச எவனுமே காப்பாத்த முடியாதீ, ஓடுகாலி. என் குடும்பத்தை எழுந்து உன் முன்னாடி வந்து நின்னப்போ ஒரு நடிப்பு நடிச்ச பாரு. ஐயோ, பிரகாஷ் ராஜே தோத்து போயிட்டாரு போ. எங்க அம்மா வேணாம், கரியர் வேணாம், சினிமா வேணாம், எனக்கு நீ மட்டும் இருந்தா போதன்னு குடுத்தியாடி ஒரு பில்டப்பு. ஏய், நீ கெட்டு போயிட்டேன், உன் மனசு கெட்டு போச்சு. உன் மனசு சுத்தமானா நீ அழணும், மனச விட்டு அழணும். அழு அழு அழடி. கட் 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 கட். கொட்டிடியா? இப்ப நான் கொட்டுவோம். ஓகே, ரெடி, action. ஏய், இந்த மாதிரி டயலாக எத்தனை பேர் என்கிட்ட பேசியிருப்பாங்க, எத்தனை ஹீரோவை பார்த்திருப்பேன், எத்தனை வில்லனை பார்த்திருப்பேன், எத்தனை பார்ட்டிங்களை பார்த்திருப்பேன், அவன் அவங்கிட்ட எவ்வளவு வசூல் பண்ணியிருப்பேன். இப்போ லவ்னு ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. லவ் பண்ணுறதுக்கு இப்பெல்லாம் எவளுக்கு டைம் இருக்கு சொல்லு? இப்பெல்லாம் பார்த்த உடனே ஒரு சின்ன பில்டப், அப்புறம் பிக்அப், செட்டப், பேக்அப், அண்ட் தென் எஸ்கேப். ஏய், லவ்னா என்னடா சொல்லு? லவ்னா என்ன? எல் ஓ வி இ. எல்னா லபக்கு. ஓனா ஒதுக்கு. யவன பார்ட்டிய. வீணா வசூல். ஈனா எஸ்கேப் டாகனா பெட்டியோட. இதாண்டா இந்த கிரணோட கேரக்டர். என்னோட தொடர்பு வச்சிருக்கிற
அத்தனை விஐபிஸோட ஹிஸ்டரியும் இதுல இருக்கு. ஏய், உன்னோட ஃப்ரெண்டு ஜின்னா கூட இதுல சேவ் பண்ணி வச்சிருக்கேன்டா. 50% சோப்பு, 50% ஆப்பு. ஏன்னா நான் சேஃபா இருக்கணும். பாக்குறியா? ஒட்டுமொத்த லிஸ்ட் இப்ப என் கையில. ஓபன் பண்ணனு வை. அத்தனை பேரோட வாழ்க்கையும் சூன்யமாயிடும். எனக்கு பிரச்சனை வந்தா இந்த செல்ல வச்சே நான் அந்த செல்ல இருந்து வெளியே வந்துடுவேன். சொல்லு ஜீவா, நீ முட்டாளா? உன் திறமைய பத்தி உனக்கு தெரியாது ஜீவா, பட் எனக்கு நல்லா தெரியும். நீயும் ஃப்ரீயா இருக்க, நானும் உன் மேல வெறியா இருக்க, குடவுன் வேற காலியா இருக்க. நான் இவ்வளவு சொல்லி நீ திருந்துடல. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உனக்கு தகுதி இல்ல. செத்துப்போ, என் கையால செத்துப்போ. தமிழகமும் பெண்ணினமும் தூங்காது. தான் கொண்ட நட்பிற்கு களங்கம் வந்தால் ஜிந்தா மனசு தாங்காது. புதுரு தாண்டி பாஞ்சு வரும் பாட்டு புள்ளி கானா இறங்கி போட்டேன். பேசாதடா, போட்டுடுவா. பத்த பத்த பத்த